Please watch, subscribe and like Aadhan Media. பாடலாசிரியர் ஆகணுன்றது எண்ணம் வந்ததே வைரமுத்து அவங்களை பார்த்து. அது கலைஞர் முன்னிலையிலும் கவிதை படிச்சிருக்கேன் நிறைய. அவங்க வந்து 2001 ஸ்டாலின் வந்து நிறைய மேம்பாலம் கட்டினார்ல, அப்போ நான் கவிதை படித்தேன். சென்னையில் கட்டிய பாலங்களில் ஒன்றையாவது நீங்கள் இங்கிருந்து ஈழத்தீவில் கட்டியிருந்தால் கள்ளத்துணியில் வரும் தமிழர்கள் கால்நடையாக வந்திருப்பார்கள். அதுக்கு வைரம் கைது தட்டிகிட்டே இருக்காங்க. மேடையிலேருந்து நிறுத்துங்கனாலும் கேட்கல. ஒன் சுமார் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு பாடலாசிரியர் வந்து இவ்வளோ சிரமப்பட்டு எழுதினாருன்னா அது ஒரு ஒரு 1 hour 1.5 hour அந்த பாடகர் பாடிட்டு அவர் பெரிய கிரெடிட் கிடைக்குது. அவர் அவர் வேல்டு ஃபுல்லாக சுற்றி வந்துடுறார். ஆனால் எழுதுனவங்களுக்கு ஒரு பெரிய இது கிடைக்குது. நடுக்கடலில் போய் தண்ணி மண்டலம் பாத்திரம் எவ்வளோ கொள்ளுமோ அதான் கொள்ளணும். நம்ம அமெரிக்காவில் போய் பாட்டு எதுனாலும் இருக்கிற சீந்தான் தானே வருவார். மச்சான் பேர் மதுரை நின்று பார் எதிரை ரெக்கை கட்டி பறந்து வரும் ரெண்டு கால் குதிரை பறை அடித்தா பாட்டு வரும் உரை அடித்தா ஆட்டம் வரும் கையசிச்சா எனக்கு பின்னால் கடல் போல் கூட்டம் வரும்னு எழுதிட்டேன். அவர் வந்து நான் என்னங்கண்ணா ரொம்ப அதிகமாக இருக்கேன் கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னு சர்ப்ரைஸாக அவர் கூப்பிட்டு போய் உள்ளே மோதிரம் போட்டு விட்டேன். ஆதன் தமிழ் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது ஃபன் ஓவர்லோடட் வித் மீ முரளி. எஸ், இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாடலாசிரியர்களாக ஒரு முன் உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம இளையதளபதி விஜய் சார் சப்ஜெக்டில் வந்து ஹீரோயின் இருக்காங்களா இல்லை வந்து எந்த காமெடி ஆக்டர் இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் இவரோட வரியில் கண்டிப்பாக பாடல் இருக்கும். விஜய் சார் மட்டும் இல்லை பிரபலமான எல்லா நடிகர்களுக்குமே இவர் எழுதிய பாடல்கள் பயங்கர வைரல் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். வெல்கம் டு தி ஷோ. ஹலோ சார். கபிலன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை தெரியாதவங்க இருக்கலாம், ஆனால் உங்களோட பாடல்கள் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அண்ட் பல பாடல்களுக்கு சொந்தக்காரன் நீங்கள். நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க, இருந்தாலும் எனக்கு சுருக்கமாக கபிலன் அவர்கள் வந்து ஏன் இந்த துறைக்கு வந்தார் அப்படின்றத சின்னதாக எங்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை சொல்ல முடியுமா சார்? இல்லை, தமிழ் பற்று தான் முதல் காரணம். ஓகே. 2009 படிக்கும் போது கவிதை எழுத ஆரம்பித்தேன். அப்போ வந்து அது அப்போயே மரபு கடுத்துட்டு கவிதை எழுத ஆரம்பிச்சு. யாப் இலக்கணம், என் சிறுவிருத்தம், மறு சிறுவிருத்தம், அகவல், கட்டளை, கல்துறை, ஆசிரியவிருத்தம் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு 14 வயசுலேயே கவிதை படிக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு அப்படியே அப்படியே ஒரு +2 வரைக்கும் அப்படியே அவர் கிணற்று தவளையே அந்த ஏரியாவுக்குள்ளே அப்படியே மரபு கவிதை எழுதிட்டு எங்கேனாவது சின்ன சின்ன மீட்டிங்கில் அப்படி கவிதை படிச்சுட்டே இருக்கும் பொழுது அவர் +2 முடித்தோடனே ஒரு பெரிய +2 மேக்ஸ் குரூப்பில் 1st class பாஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விண்ணப்பம் பச்சைப்பன் கல்லூரியில் மட்டும் தமிழ் இலக்கியம். அது காரணம் அந்த தமிழ் ஆர்வம் தான். நம்ம சூழ்நிலை அந்த வளர்ந்த அந்த திராவிட இயக்கத்தினுடைய இது, அப்புறம் நார்த் மெட்ராஸில் அந்த மக்களுடைய அந்த அவலங்கள் அதெல்லாம் எதாவது எழுதணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது. அதுபிறந்து அது அப்படியே தொடர்ந்து நடைபெறுச்சு. மோஸ்ட்லி எல்லா பாடலாசிரியருமே சின்ன வயசுலேருந்து எழுத ஆரம்பிச்சிடறாங்க. 9th 8th ஏன் ரொம்ப சின்ன வயசுலேருந்து எழுத ஆரம்பிச்சிடறாங்க. அந்த டைமில் உங்களுக்கு இதுதான் கவிதை, இப்படி தான் லைன் வைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள்லாம் எப்படி சார் உங்களுக்கு வந்தது? யார் உங்களுக்கு முன்னதாக? 9 14 வயசு ஒரு அளவு நல்ல வயசு தானே. 9 படிக்கும் போது 14 வயசு தானே. அதுவும் கீழெல்லாம் நிறைய பேர் எழுதுன்னு சொல்கிறாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு 14 வயசில் ஒரு அளவு உலகம் தெரிஞ்சுது. அதான் ஏன்னா சூழ்நிலை வந்து அந்த ஏரியாவில் நிறைய திமுக பேச்சாளர்கள் கவிஞர்களாக இருந்து இருப்பாங்க. பாரதிதாசன், அவர் வந்து சுரதா, அப்புறம் நீலமணி, அந்த மாதிரியான கவிஞர்கள் அப்படி இருந்தோம். குடியரசு இந்த மாதிரி கவிஞர்கள் அவங்கள அவங்களுடைய கவிதைகளை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அப்போ கூடவே அந்த சமூகம் சார்ந்த சில விஷயங்கள், இந்த கானா பாடல்கள் பாடுறது, அந்த ஒரு கலை அப்படி வளர்ந்ததுனால எனக்கு இயல்பாகவே என் மனசுக்குள்ளே அந்த மாதிரி இருந்தது. ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜ் டேஸ் இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா? நம்ம சினி இண்டஸ்ட்ரியில் போய் நம்மளோட பாடல் வரிகளுக்கு வந்து இந்த தலைவர்கள் இந்த ஹீரோஸ்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அங்கேயும் உங்களுக்கு தோணுச்சிங்களா? இல்லை, அப்படி கிடையாது. இல்லை, ஏன்னா இப்போ படிக்கணும் ஒரு பாடலாசிரியர் ஆகணுன்றது எண்ணம் வந்ததே வைரமுத்து அவங்கள பார்த்து தான். இப்போ நம்ம கண்ணதாசனை பார்த்தது கிடையாது. ஸ்கூல் படிக்கும்போது அவர் வந்து காலமாயிட்டார். என்னுடைய ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஒரு தொடக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேயராக இருந்த ஒரு வைரமுத்து அவங்க தான். அது நான் கல்லூரி படிக்கிற அந்த காலேஜ் தமிழ் இலக்கியம் படிக்க சேர்றது காரணமே அவர் ஒரு காரணம். அண்ணாதர படித்த கல்லூரி, வைரமுத்து படித்த கல்லூரி, அதனால தான் அங்கே போய் சேர்த்தோம். அதான் அது அப்படியே ஒரு உணர்வு தான் அப்படியே வந்துட்டு இருந்தது. ஆனால் இவ்வளோ ஒரு ஹீரோக்கெலாம் எழுதுவேன் இது மாதிரிலாம் ஆனால் நினச்சே பார்க்கல. படிக்கணும், ஆனால் எம்ஏ பிஏ எம்ஏ எம்பிஏ வரைக்கும் படிச்சிடும். படிச்சுட்டு அந்த ஒரு முயற்சி பண்ணுவோம், பாடல் கொஞ்சம் கிளிக் ஆகிடுச்சுன்னா அப்படியே போவோம். இல்லைன்னா ஒரு தமிழ்வாதியார் இல்லைன்னா பேராசிரியர் அந்த மாதிரி, அதுதான் எல்லைக்கூட இருந்தது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் வந்ததுமே உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் தேடி போய் நீங்கள் சான்ஸு நீங்கள் நிறைய இடங்கள் இப்போ இல்லை, எனக்கு எல்லா பேட்டிகளும் சொல்கிறது தான். எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் தேடி போய் ரொம்ப சிரமப்பட்டுலாம் வாங்கினதே கிடையாது. அதுவே வந்து
ஒரு ஒரு தாயின் மடியில் வந்து ஒரு பெண்ணுடைய மடியில் தானே குழந்தை வந்து விழுந்த மாதிரியும் தாளாட்டத்துக்கு, அதே மாதிரி என் உணவு என்னுடைய வாயில் அதே வந்து விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிஏ எம்ஏ எம்பில் முடிச்சுட்டு ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வேலைக்கு வந்துடுச்சு. அங்கே போய்ட்டு நம்ம திருமணம், அது திருமணத்துக்காக செலவுக்காக சர்வியல் பிராப்ளத்துக்கு அங்கே இருக்க வேண்டியதாகிடுச்சு. இருந்தாலும் பாட்டு எழுதணும், பேராசிரியர் ஆகணும், அந்த மாதிரி தமிழ் சார்ந்த துறையில் வேலை செய்யணும், அது மாதிரி தான் எண்ணமாக இருந்துச்சு. அப்படி ஒர்க் பண்ணும் பொழுது திருப்பதி சாமின்னு ஒரு இயக்குனர், தெலுங்கில் ஒரு பெரிய இயக்குனர், அவர் என்னுடைய வகுப்பு தொடர், கல்லூரி தொடர், வகுப்பு தொடரில் கல்லூரி, அவர் இப்போ வந்து லா காலேஜ் நம்ம பச்சை போகும், ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் படித்தோம். அப்புறம் வந்து பேச்சு படி கவிதை படிலாம் ஒன்றா மீட் பண்ணுவோம். அவர் வந்து ஒரு நாள் இப்போ அப்போ ரெண்டு பேரும் பெரிய இட்டு கொடுத்துட்டார் தெலுங்கில். அவர் வந்து என் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து என்னை பார்த்துட்டார், என்ன கவிதை நீங்கள் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. என்ன கல்லூரி படிக்கலாம் அப்படி பரபரப்பாக கவிதை படிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ வந்து இங்கே வந்து குமாஸ்தா வேலை செஞ்சுட்ருக்கீங்களேன்ட்டு என் நம்பர் வாங்கிட்டு போனார். வாங்கிட்ட போய் ஒரு ஒரு 15-20 நாள் அவர் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் படம் நரசிம்மா அந்த பாட்டு கொடுத்தாங்க. அதில் ஒரு 3 பாட்டு எழுதினேன், பட் அந்த பாட்டு கொஞ்சம் ஹிட் ஆயிருக்கு. கொஞ்சம் ஹிட் இல்லைண்ணே, நிறைய ஹிட்னே சொல்லலாம். இன்ன வரைக்கும் அந்த படத்தில் ஒன்று ஹைகான் அப்படின்னு அந்த சாங்கை வந்து நிறைய இடங்கள்ல, அந்த காலகட்டத்தில் இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் கிடையாதுல்ல, அப்போ அப்படி தொடக்கம் செல்ஃபோனே அப்போ தான் தொடங்குச்சு, அதனால டிவியில் மட்டும்தான் தெரியும். இப்போ இருந்தால் இன்னும் பெரிய ஹிட் ஆயிருக்கும் பொழுது அந்த பாட்டு. இன்ன வரைக்குமே ஹிட்டாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமோ இல்லை ஈவினிங் டைமோ வந்து சாங் போட மேட்ச் இல்லை அப்படின்னா டக்குன்னு அந்த சாங் எடுத்து போட்டு தான் ஃபில் பண்ணிடுறாங்க. அவங்க பேட்டியில் சிலது பார்த்துருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து கேரளா ஒரு நல்ல ஒரு முக்கியமான சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த டைம் வந்து அவங்களுக்கும் நல்ல ட்ரைனிங் பாயிண்டாக அமைஞ்சிது அந்த சாங். ஓகே, நம்ம பாட்டு எழுதிட்டோம், இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படின்னு உங்கள் வீட்லேயும் சரி நீங்களும் சரி எப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க? வீட்டிலலாம் சொல்ல மாட்டாங்க, நான் ரொம்ப எனக்கு அது பெருசாக மண்டையில் ஏற்றிக்க மாட்டேன். கல்லூரி படிக்கும்போது பயங்கரமாக கை தட்டுவாங்க, ஒன்ஸ் ஒன்லாம் கேட்பாங்க, அதை விட்டுட்டு வந்துடணும் அவ்வளோதான். அது கலைஞர் முன்னிலையிலும் கவிதை படிச்சிருக்கேன் நிறைய. அவங்க வந்து அப்புறம் ஸ்டாலின் வந்து 2001 ஸ்டாலின் வந்து நிறைய மேம்பாலம் கட்டினார்ல, அப்போ நான் கவிதை படித்தேன். சென்னையில் கட்டிய பாலங்களில் ஒன்றையாவது நீங்கள் இங்கிருந்து ஈழத்தீவில் கட்டியிருந்தால் கள்ளத்துணியில் வரும் தமிழர்கள் கால்நடையாக வந்திருப்பார்கள் அப்படின்னு. அதுக்கு பயங்கரம் கை தட்டிகிட்டே இருக்காங்க, மேடையிலேருந்து நிறுத்துங்கனாலும் கேட்கல, ஒன் சுமார் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க, கபிலனுடைய கவிதையை வந்து நாங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கோம், நிகழ்ச்சி நடந்த பிறகு நாங்கள் ஒளிபரப்புறோம், தயவுசெய்து நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வழிவிடுங்கன்னு சொன்னாங்க. அதன் பிறகு தான் நீங்கள் தலைவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறனால பேசுகிறேன் சார். உங்களுக்கு பிடிச்ச தலைவர்களில் நீங்கள் யார் யாரெல்லாம் சொல்கிறீங்க? தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மார்க்ஸ் பிடிக்கும், அம்பேத்கர் பிடிக்கும், பெரியார், உலகம், இந்தியா, தமிழ்நாடுன்னா 3 தலைவர் தான் பிடிக்கும். அப்படியே அதுவும் உலகம் சொல்லலாம், அம்பேத்கர் உலகம் சொல்லலாம், பட் 3 தலைவர் தான் பிடிக்கும். இந்த நீங்கள் சொன்னீங்களா 9th நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு, மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து காதல் வந்தால் தான் கவிதைகள் வரும் அப்படிம்பாங்க. அதுக்கு முரண்பாடு, இதுவே விதி விலக்கு நான். ஏன்னா அந்த அந்த ஏரியாவில் சுற்றி ஒரு கானப்பாடு இலக்கியம் தான் இருக்கும், அதான் ஒரு இருந்துச்சு. ஆனால் அந்த லவ் பண்ணி தான் அந்த ஒரு பருவத்தில் வரும், ஸ்கூல் படிக்கும்போது சின்னதான் வந்து வந்து மறைஞ்சிரும், அது மழை வந்த பிறகு மேகம் மறைஞ்சிடும் மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு கவிதை இருக்குது பாருங்க, நீங்கள் சொல்கிறது இல்லை. அதனால் அது மாதிரி அந்த காலகட்டத்தில் அப்படியே அப்படியே வந்துட்டுருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்குது, கலப்பு சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணேன், லவ் மேரேஜ் தான், அது பெருசாக எடுத்துக்கல நான். ஏன்னா சமூகம் தான் எனக்கு பெரிய மேலோங்கி நின்றுச்சு, என்னுடைய பாடலில் கூட அது ஒளிபரப்பு இது பண்ணணும் பிரதிபலிக்கணும் நினச்சிருந்தா நிறைய பாடல்கள் அப்படியே எழுதியிருப்பேன். அந்த சேரியில் ஊருக்குள்ளே பிறக்க வேணாம் பேரக்குள்ளே தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை தீண்டாமை கொளுத்து அதெல்லாம் ஒரு பாட்டெலாம் அப்படியே பண்ணேன். ஆனால் விஜய் கேட்டதுனால அது ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது. அது விஜய் சார் பாடினாலும் பயங்கர ஹிட்டாக இருக்குது. ஆனால் அந்த வரிகள்லாம் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பாட்டு பாடம் வச்சு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அப்போது நாங்கள்லாம் விஜய் சார் பாட்டெல்லாம் பாடி அந்த ஸ்டேஜ்லாம் எல்லாருமே ஓப்பனிங் சாங் ஆடுவோம்ல, அது மாதிரி தலைவர் பாட்டு தான் எடுத்து நாங்கள் பாடிட்டுருப்போம். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நான் எங்கள் குரூப்பில் வந்து எல்லாம் கானா பாட்டு தான் பாடிட்டுருப்பாங்க, அந்த லவ் ஆகட்டும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக, என்ன மாமி என்ன அப்படின்ற மாதிரியான ஸ்லாங் ஆகட்டும் அவங்க அவ்வளோ பகிர்ந்துக்குவாங்க. அது காலேஜ் அது இது ஏரியாவில் அது மாதிரி இருக்கும், பட் அது அவங்க அப்படியே அப்படியே கட் பண்ணிவிட்டு அடி போவேன், தொட்டுட்டு போவேன், பட் அங்கேயே இருக்க மாட்டேன். அந்த ஒரு வேறு மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அவங்க வந்து படிப்பு எல்லாம் போக மாட்டாங்க, கல்லூரிக்கெலாம் போக மாட்டாங்க, ஒரு சின்ன வேலை செஞ்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு பார்ட் டைமாக இந்த மாதிரி இலக்கியம் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நம்ம வந்து முழு நேரம் கல்லூரி போகிறோம், கவிதை போட்டிக்கு போகிறோம், கவியரங்கம் போகிறோம், பேச்சு போட்டி அது மாதிரி போவோம். அது நிறைய அப்துல் ரஹ்மான் தமிழன்பன் அந்த மாதிரி நடுவர் வரவங்க பேச்சு போட்டி கவிதை போட்டி நடுவரவங்க அவங்க வந்து தனி நிகழ்ச்சியும் கூப்பிட்டுருப்பாங்க, கவிதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த பக்கம் ஒரு இலக்கிய ஒரு கூட்டம், திராவிட இலக்கிய கூட்டம், காளிமுத்து, இந்த வளமுரிதான், அவை நடராசன், இந்த சர்க்கிள் கூட அப்படியே ஒரு வாரம் கூட அப்படி பயணம் போயிட்டு வீட்டுக்கு வர மாட்டேன், அவங்க கூட அப்படி தொடர் பயணம் கொடுத்துருவாங்க, ரேட்டு கொடுத்துருவாங்க. இங்கேருந்து அப்படி தொடங்கினாலும் பாண்டிச்சேரி
சிதம்பரம் காரைக்கால் அந்த மாதிரி அப்படியே கொடுத்துருவாங்க. சிதம்பரம் அவங்க கூட அப்படியே போயிட்டு ஒரே பேண்ட் செட்டு தான். அவங்க அவங்க ஒரு நல்ல ஒரு நட்சத்திர உடல் தான் போடுவாங்க அவங்க. அங்கே இருந்துட்டு அங்கே போகிற சால்வில் அதை கட்டிகிட்டு நைட்டு ஷூ வாஷ் பண்ணி போட்டுட்டு ட்ரெஸ்ஸை காலையில் வச்சு அப்படி அப்படி போகிறது. ஒரு உரல் கிருஷ்ணர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கபிலன் மாதிரி அப்படியே ரவுண்டு வரும். அது நிறைய இதுவாகிடுச்சு, ஸ்டோர் ஆகிடுச்சு இலக்கியம் அவங்க கூட போடுச்சதுனால. கல்லூரிக்கு வந்து ஒரு நவீன இலக்கியம் அப்போ தான் தொடங்குச்சு எனக்கு. ஒரு 17 வயசு மேலே தான் அப்புறம் தான் இந்த ஞானகுத்தன் விக்ரமாதித்தன் பிரம்மராஜன் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஃபீல்டுலாம் சார், ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாடல் பாட்டு எதுவும் சீரியஸ் எதிராக பேசும்போது ஜாலியாக எதுவும் பேசுகிறாரு பார்க்குறீங்களா? ஆ, அப்படி தான் நானும் யோசிக்கிறேன். என்னடா நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, இவருக்குள்ள இருக்கு பவியமாக வந்து பேசுவாங்க, ஃப்ரீயாக பேசுங்க, இதெல்லாம் இருக்கு ஜாலியாக இருக்கு. எல்லாத்துக்குமே சிரிச்சு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார், இப்போ ஆன் ஃபீல்டில் வந்து என்ன போயிட்டுருக்குன்னா பாடலாசிரியர்கள் வந்து முன்னுரிமையை வழங்குறதே இல்லைன்னு சில பல பேர் குற்றங்களும் சாட்டுறாங்க, அது எந்த வகையில் நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு பாடல் ஒரு பாடத்துக்கு 6 பேர் 5 பேர் எழுதுறாங்க, பட் அது ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் வந்து முன்ன மாதிரி இப்போ இலக்கியம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அது வைரமுத்து எழுதுவார் நல்லா எழுதுனா, அதன் பிறகு முத்துக்குமார் பழனிபரதி அறிமதியான இவங்களுக்கும் தொடங்கினாங்க, நல்லா வந்துட்டு இருந்தது. சமீபமாக ரொம்ப அது ஓசையாக போயிடுச்சு, அது இசையோடு போயிடுச்சு, இசைக்கு பின்னால் அது போயிடுச்சு. அங்கீகாரம் வர வழங்குறாங்க தான், பட் அவங்க நிறைய படலசில் நாங்கள் போகிறதில்ல. நிகழ்ச்சினா போயிட்டு ஒரு பெரிய ஹீரோக்களும் ஹீரோயின் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கும், அவங்கள வச்சு தான் விளம்பரம் வாங்குறது, இது மாதிரி பூஸ்ட் பண்ணுறது அப்படி இருக்கு. பாடலாசிரியர்ன்றது நம்ம வந்து நாங்கள் ஒரு பாட்டு கூட 2 மாதம் 3 மாதம் எழுதியிருக்கோம். மெர்சலைட்டின் பாட்டு வந்து ஒரு பல்லவி மட்டும் 104 பல்லவி எழுதினேன் நான், மெர்சலைட்டேன் அந்த பாட்டு. அவ்வளோ சிரமப்பட்டு பாட்டு எழுதுவோம். ஆனால் சங்கர் சார் அதோட உடைப்பார், அவர் பாட்டு நம்ம எவ்வளோ சிரமமோ அந்த அந்த பாடத்தில் ஆன்ஸ்க்ரீனில் அந்த பாட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த உழைப்புலாம் மறந்துடும். அவருடைய உழைப்பு தான் அதிகமாக தெரியும். இப்போ வந்து ஒரு 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 பாடல் ஆசிரியர் வந்து இவ்வளோ சிரமப்பட்டு எழுதினார்னா அது ஒரு ஒரு 1 ஹவரோ 1.5 ஹவரோ அந்த பாடகர் பாடிட்டு அவர் பெரிய க்ரெடிட் கிடைக்குது. அவர் அவர் வேல்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துடுறார். ஆனால் எழுதுனவங்களுக்கு ஒரு பெரிய இது கிடைக்கல. அது என்ன குற்றம், சமூகத்துடைய குற்றம் தான். அவர் மாயையில் இருக்குது, ஒரு விளம்பரத்தில் அப்படி இருக்குது. அவங்க அவரோட ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள வந்து எல்லா சேனலும் பாடுறாங்க அவங்க சிங்கர்கள் பண்ணும்போது, வெளிநாட்டில் பார்க்குறாங்க, பார்த்தோன்னே அவங்கள கூப்பிட்டுருவாங்க. ஆனால் கவிஞருக்கு வந்து என்ன சொல்ல முடியும், அந்த ஒரு ஒரு 10-15 வரி 20 வரி தான் எழுதியிருக்காரு, அது எத்தனை சேனல்னு சொல்லிகிட்டு இருக்க முடியும். அவர் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய இலக்கியமே அதில் இல்லை வேறு. அதனால தான் அந்த அவங்க இங்கேயும் யாரும் கம்மியாக இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் உங்களை மாதிரி அடுத்தால் தான் அதை யூஸ் பண்ணி இனிமேல் கொண்டு வரணும். கண்டிப்பாக சார், நாங்களும் அதுக்கான முயற்சிகளாக நாங்கள் எங்கள் செயலும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி இப்போது நீங்களாகட்டும் இன்னும் சில பல பாடலாசிரியர்லாம் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நீங்கள் சொன்ன மாதிரி கலந்துக்கிறதுல உங்களை நாங்கள் பார்க்கறது ரொம்ப ரேர். முக்கியமாக சொல்லணும்னா கவுண்டமணி சார், தலா, அஜித், இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தன்னோட வேலைகளை நம்ம கரெக்டாக செஞ்சுட்ருக்கோம். நம்மளோட கிரெடிட்ஸ் வந்து யாருக்கு இவங்க தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல அவங்களாவது சினிமாவில் வராங்க, அதனால் ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அவங்க. இருக்கு சினிமாலையும் வர்றது கிடையாதுல்ல, அதனால் இந்த பாட்டு அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு பேட்டியில் வந்த பிறகு சொன்ன பிறகு தான் ஓ இதெல்லாம் நீங்கள் எழுதிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ விஜய் சாருக்கு மோஸ்ட்லி ஓப்பனிங் சாங் ஆகட்டும், அவருக்கு வந்து குண்டு மாங்கா தோப்புகள் இந்த கானா சாங் சார், ஏன்னா விஜய் சார் வந்து மோஸ்ட்லி அவர் படம்னா சாங் கரெக்டாக இருக்கணும்ப்பா, சாங் வந்து ஹிட்டாக இருக்கணும், விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ விஜய் சார் அப்படின்னாலே உங்களை தான் கபிலன் சார்கிட்ட போங்க, எப்படியோ ஒரு 3 பாட்டு வந்து கண்டிப்பாக அவர் நச்சுன்னு ஹிட்டாக கொடுப்பார் அப்படின்றவர்கள் நம்பிக்கை கொடுத்துருக்கு. அவங்க ஃபேன்ஸுக்குமே வந்து இன்னும் தெரியாது கபிலன் சார் தான் எழுதுறாரு அப்படின்னு. இந்த இடத்துல நான் சொல்கிறது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அவருக்கு நீங்கள் ஏதாவது தனியாக ஒர்க் பண்ணிக்கலாம் சார்? அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா குண்டு மாங்க தோப்பு மாதிரி கானா, கானான்றது அப்படி கிடையாது. கானா என்பது ஒரு லிரிக்கோ அந்த பாட்டோ கிடையாது, அந்த ஸ்லாங்கு தான். இப்போ வந்து தேவா சார், சபேஷு, உலகநாதன், பழனி, அப்புறம் இந்த கானா பாலா இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த குரலை வச்சு தான் அவங்க கானா பாடர் இந்த பாட கானா பாட்டுன்னு அடையாளப்படுத்துவாங்க. இப்போ வந்து ஆடி போன ஆவணி அந்த பாட்டு இருக்குல்ல, கானா பாலா எழுதி பாடியிருக்காரு. அதே பாட்டை வந்து வேல்முருகனில் ஃபோக் சிங்கர் அவர் பாடினா அது ஃபோக்காக மாறிடும், நீங்கள் அது கானா பாடுன்னு சொல்ல மாட்டீங்க. இதே வந்து உன் சமையலர்கள் உப்பா சக்கரையான ஒரு பாட்டை வந்து கானா பால் பாடினா அது கானா பாட்டை மாறிடும். ஆக அந்த வாய்ஸ் தான் அது. இப்போ ஆடி போன ஆவணி, ஆலமயக்கம் தாவணி, கண்ணாலே பார்த்தா போதும் நான் தான் கலைமாமணி, கலைமாமணி தாவணி, ஆவணி, கலைமாமணி எல்லாம் கானப்பாட்டில் வருமா சொல்லு, நீங்களே சொல்லுங்க. யாரும் கானப்பாட்டை எழுதுவாங்களா? கலைமாமணி எழுதுவாங்களா? அப்போ போக்கு தானே அது, ஆவணி இதெல்லாம் போக்கு தானே. அது போக்கு வந்து லிரிக்கை இரு இவரு வாய்ஸில் இவர் பாடுறதுனால, கானாம்பலா பாடுறதுனால அது வந்து மாறுது. இதுதான் டெபினேஷன் கானப்பாட்டுக்கு. நிறைய படங்களும் நிறைய இசையமைப்பாளரும் வந்து சார் ஒரு கானாப்பாட்டு ஒன்று பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு வாங்க. கானாப்பட எழுத முடியாது, அது லிரிக்கு வேறு, அது வாய்ஸ் தான் அது. இவர் வச்சு பண்ணது கானாப்பட மாறிடும் அது. அது மாதிரி குண்டு மாங்காய் தோல், குண்டு மாங்காய் தோப்பு எல்லாம் எங்கே இருக்கும், கிராமத்தில் தான் இருக்கும். கிராமத்தில் அது எப்படி கானாப்பட மாறு? அதான் விஜய் சாரோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா அவருக்கு? அப்படிலாம் கிடையாது.
அவர் வந்து பாடலாம் தலையிட மாட்டாருங்க. நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் தலையிட்டதே கிடையாது. ஒரே ஒரு பாட்டில் மட்டும் கேட்டுட்டு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னால் கோரியகிராப் அது பண்ணுறதுக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னால் கேட்டார், மச்சான் பேர் மதுரை நின்று பாரு எதிரை, ரெக்கை கட்டி பறந்து வரும் ரெண்டு கால் குதிரை, ஓகே பறை அடித்தா பாட்டு வரும், உரை அடித்தா ஆட்டம் வரும், கையை சிச்சா எனக்கு பின்னால் கடல் போல் கூட்ட வரும்னு எழுதிட்டேன். அவர் வந்து நான் என்னங்க ரொம்ப அதிகமாக இருக்கேன் கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னு. அது ஏண்டும் இல்லை, அவர் டைரக்டர் மாதேஷ்கிட்ட சொல்லியிருக்காரு, கொஞ்சம் அதிகமாக இருக்குது எம்ஜிஆர் ரஜினி அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் கட்டி வளம் என்ன பார்த்தா கட்ட எறும்பு கூட்டம் வரும். நான் எழுதினவர விஜய் சாருக்கு எழுதின இவ்வளோ பாட்டிலேயே அந்த ஒரு வரி மட்டும் தான் அவர் இது வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து வந்து லிரிக்கில் வந்து உட்காருறது, ரெக்கார்டிங்கில் வந்து உட்காந்து இருக்குது, ரெக்கார்டிங்லாம் அவர் பாட வரும்போது வருவார், அவர் லிரிக்கு பார்த்து இது பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ணலாம் சொன்னது கிடையாது. அந்த வரி ஏதோ அவருக்கு பாதிச்சிருக்கு, அது இன்னும் காலம் கடந்து இப்போ அந்த மாதிரி அந்த வரி வச்சுக்கலாம்னு வச்சிருக்கார் பொழுது. அதில் அந்த நேரத்தில் அது வேண்டாம்னு சொல்லிட்டு 10 வருஷம் அது வேண்டாம்னு வச்சுருப்பார், அதனால் அவர் சொன்னார். மற்றபடி அவருக்கு ஸ்பெஷலாக எதுவும் ஒன்று பண்ணுறதில்ல. நம்ம மேலே ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம் அவருக்கு ஒரு இது, ஆனால் அவர் கூடலாம் இரவுலாம் உட்காந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் போயிட்டேன் பிரபுதேவா படத்துக்கு, அந்த வில்லு படம், வில்லு படம் ராமா 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 கேட்டேன், அப்புறம் வாடாமா வாடாமது அது முடிச்சிட்டோம். அந்த ராமா பாட்டுக்கு அவங்க யாரும் டைம் இல்லை, படம் வர முடியணும், இந்த ஒரு பாட்டு தான் பேலன்ஸு. பயிற்சி வந்து திருச்செந்தூரில் நடக்குது, அங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு கடுமையான வெள்ளம் தமிழ்நாட்டில், சென்னையில் 2015 அது முன்னால் 10 ஏதோ ஒரு இது அந்த வில்லுப்புரியில், அப்புறம் இங்கே இருக்கவே முடியல. அப்புறம் அப்படி எப்படி போயிட்டு ஃப்ளைட்டும் அப்படி நிற்குது எல்லாத்துலேயும் மதுரை வரைக்கும், அப்புறம் ட்ரெயினில் எல்லாம் போயிட்டு அங்கேருந்து அவங்க கார் வச்சு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம்னா ஒரு ஒரே பெரிய ஹோட்டல், கிட்டத்தட்ட ஒரு அங்கங்கே அட்டு மாதிரி இருக்குது அந்த ஹோட்டல், அது எல்லாமே இருக்காங்க, இண்டஸ்ட்ரி அங்கே தான் இருக்குது. அப்போ பிரபுதா எனக்கு ஒரு ரூம்பு, அவர் பிரபுதா ரூம், விஜய் சார் ரூம்பு, எல்லாமே அவருக்கு ரூம்பு. அப்போ நைட்டில் போயிட்டு உடனே விஜய் சார் பேசிகிட்டே இருந்தார், வளர்த்துட்டு அவ்வளோ சொன்னால் கவனிக்கலை, அவரும் பேசினார் சார் அப்படின்னா, ஐ கபிலன் நீங்களா அதை யாரும் நினச்சி சாரி தண்ணு இதாவது ஒரு நிமிஷம் சொல்லிட்டு பேசிட்டு பேசிட்டு இருந்தார். அப்புறம் பிரபுதா மாஸ்டர் வந்தார், மூணு பேரும் உட்காந்து அந்த பாட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அன்றைக்கி அந்த சூழ்நிலை அப்படி இருந்ததுனால விஜய் சார் கூட இருந்ததுனால உட்காந்தார், மற்றபடி அதுக்கு பாடலுக்கெல்லாம் உட்கார மாட்டார். அப்போ உட்காந்து எழுதிட்டு வந்தோம் அந்த பாட்டு, அந்த ராமா ராமா ராமங்கிட்ட எல்லாம் கேட்டேன், அப்படியே போயிடுச்சு. அந்த மாதிரி பெரும்பாலும் அவருக்கு கொஞ்சம் இன்வால்வ் ஆக மாட்டார் பாடலில், அவங்க விட்டுருவார். அப்புறம் ஒரு நாள் இந்த காவலன் படம் எழுதிருந்தேன், பட்டாம்பூச்சி கூப்பிடும் போது பெண்ணி, அப்போ ஒரு நாள் டைரக்டர் பார்க்க போயிருந்தேன். அப்புறம் அந்த விஜய் சார் இருந்தார், அவங்க கூட்டிகிட்டு போனார் கேரவன் கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கும்போது, அது அப்போ இது வரல பொழுது, இந்த வேட்டைக்காரன் படம் வரல, போயிட்டுருக்கு. பாட்டெலாம் ரொம்ப ஹிட்டாகிருக்கு. என்ன பாட்டு எது நீங்கள் அதில் என்ன மூணு பாட்டு எது என்ன பாட்டு கரிகாலம் கால போல கருது, ஓ சூப்பர்ண்ணா. அப்புறம் புலி விரும்புது புலி விரும்புங்க, ஓய்யோ நாடிச்சா தாங்க மாட்டாங்க சரி நான் சர்ப்ரைஸாக அவர் கூப்பிட்டு போய் உள்ளே ஒரு மோதிரம் போட்டு விட்டேன். அங்கே அதை பற்றி தான் கொஸ்டின்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, எனக்கு எதிர்பார்க்கல என்ன சார் அப்படின்னு. இல்லை கவிதில் நல்லாயிருக்கு, நல்லா இருக்கு பாட்டெலாம் இருக்கணும் சரி. அது ஒரு பெரிய பூஸ்ட் பண்ணி விட்டாங்க எல்லா டிவினும் அதை விட்டு, அது பயங்கர வைரலுமே ஆச்சு அந்த விஷயம். அதான் சார் அவருக்குன்னு நீங்கள் எழுத உட்காரப்போ யோசிப்பேன் சார், எனக்குள்ளே இருக்கிற அந்த இதுதான் சார், அந்த உணர்வு சமூக உணர்வு தான், இதுவும் நல்ல ஈரோக்கள் கிடைச்சா நான் எழுதிடணும் அப்படின்ட்டு தான். அவர் விஜய் சார் அந்த பாட்டை பெருசு பண்ணி விட்டுறாரு, அவங்க ரசிகர்லாம் அப்படி கூப்பிட்டு அந்த அது மற்ற ஈரோக்கள் இருந்தால் பெருசாக அது ஆயிருக்காது, சின்ன ஈரோக்கள் மற்ற ஈரோக்கள் இருக்காங்க அந்த லெவலில், பட் அப்கமிங் அந்த ஹீரோக்கள் பண்ணால் அது இவ்வளோ பெருசாக ஆகுது. பட்டு கூட எம்ஜிஆர் கேது இருந்தால் தான் இவ்வளோ போயிட்டு, அதுதான் சார் அதே வேறு யாரும் ஹீரோக்கள் இருந்தால் அது கிடைச்சிருக்குமா, அந்த காரணம் முழுக்க விஜய் சாருக்கு தான். ஏன்னா எம்ஜிஆர் சார் பாடுனால மோஸ்ட்லி அவர் அரசியல் ஓரியன்டாகவே இருக்கும், அந்த காம்போவில் வந்து உங்களையும் விஜய் சாரையும் பேசுகிறப்போ ஓகே இவர் அடுத்தடுத்து பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒன்று விஷயம் தான். ஏன்னா வந்து இந்த பாட்டில் வேட்டைக்காரனில் ஓப்பனிங் சாங்கெலாம் அவங்க பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பார், அது உங்கள் சாங்கில் அப்படின்றப்போ நாங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட் பண்ணி ஏதாவது விஷ் பண்ணாரா அப்படின்னு சொல்லி. இல்லை எனக்கு தெரியாது, அவர் டைரக்டருடைய ஐடியா ஐடியா தான் அது. ஓகே ஓகே, விஜய் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவர் சொல்லியிருக்காரு இந்த பாட்டு நான் அடித்தா தாங்க பண்ணி பாடிட்டு இருக்கான் பையன் வீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே டைரக்டர் அந்த ஒரு ஐடியா வந்திருக்கு, இப்போ பாட வைக்கலாமே அப்படின்ட்டு சார் ரெண்டு பேர் பாட வச்சுருக்காங்க. அவர் விஜய்க்கு அப்புறம் விஜய்யோட பையனுக்கும் நான் தான் முதல் பாட்டு எழுதியிருக்கேன் அப்படி. இப்போதான் அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணலாம், ஆனால் இவரோட சாங்குக்கு தான் ஃபஸ்ட்டு அவர் டான்ஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே சார், நான் சின்ன பண்ண கேம்ஸ்லாம் அப்படி போகலாம் ஓகேங்களா. கேம்ஸ்னால் ஒன் வேர்டு அந்த குவஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா, ரேப்பிட் ஃபயர் மாதிரி இது ஒரு குவஸ்டின், நீங்கள் வந்து நான் கேட்கறதுக்கு நீங்கள் டக்கு டக்குன்னு அனுப்பிச்சிருக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் நானும் பேசிட்டு இருந்தேன், என்னடா நானே கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் நீங்கள் பேசிட்டுருக்கேன். இல்லை சார் அதை நான் சொல்கிறேன், நீங்கள் நினைப்பீங்க நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கேன், நீ ஏதாவது வேறு ஏதாவது கேள்ற அப்படின்ற மாதிரி.
உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? அப்படி சொல்ல முடியாது. இன்னும் மியூசிக் பண்ணலன்னு சொல்லலாம். இன்னும் பண்ணலீங்களா அவர்? ஏன்னா அவர் இன்னும் பரல. இது இன்னும் ஒரு முதல் படம் பண்ணல அவர். இனிமேல் தான் வருதுன்ற எப்படி தப்பிக்கிறார் பாருங்களா. ஒர்க் பண்ணதுலயே நம்மளுக்கு க்ளோஸ் ஈஸியா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னா முதல் வாய்ப்பு சொல்லலாம். இவரும் வித்யாசாகர் சொல்லலாம். வித்யாசாகர் முதல் வாய்ப்பு. ஒரு பெரிய பிரேக் கொடுத்தால உன் சமையல் அறிவில் அந்த பாட்டுகள் நான் வந்து ஒரு அடையாளம் பண்ணிருக்க முடியாது. அதுவும் ரெண்டாவது பாட்டுலயே எனக்கு ஒரு பெரிய இது கொடுத்தது. பெரிய ஃபுல் கிரெடிட் அவரு தான் அந்த பாட்டினுடைய வெற்றி. அதனால என்னுடைய ஒரு 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 தாய் விட மாதிரின்னு சொல்லுவேன். அதனால ஒரு ஒரு பாடல் தாய் ஒரு வாய்ப்பு என்ன பாடலை ஒரு பாடல் நல்ல பாடகாசன் பெற்றெடுத்த ஒரு அதனால சொல்லலாம். ஓகே சார், சூப்பர். ஃபேவரட் ஆக்டர்? கமல் சார். கமல் சார் ரீசன் பார்த்து உங்களுக்கே தெரியுமே எல்லாருக்குமே அப்படின்னு. இல்லை உங்களுக்கு என்ன பெஸ்ட்? சிவாஜி காலத்துல இருக்காருங்க. சிவாஜி காலத்துக்கு அந்த அவருக்கு பிறகும் அவர் அவர் நுண் நடிச்சிருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு. எனக்கு ஸ்கூல்லேருந்து அவர் பெரிய ரசிகர். நான் அவருக்கு வந்து கடிதம் எழுதி வாழ்த்து அவர் ஃபோட்டோ பின்னால் சைன் பண்ணலாம் அனுப்புவாங்க வீட்டில். அது பார்த்துட்டு இன்னும் வச்சுருக்கேன். அது பார்த்துட்டு வீடு அடிப்பாம்போது அவர் பார்த்துட்டு அவர் கூட தான் போய் உக்காந்து பேசிட்டு இருக்கேன். அவரு அப்படி இருந்தால் இப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குமேனு ஒரு பிரமிப்பாக இருக்கும். உள்ள கிள்ளி பார்த்துருவேன். அது அவர் கமல் சார் பிடிக்கும். நீங்கள் கமல்ஹாசன் சார் சொன்ன நீங்கள் பார்த்ததுலையுமே இந்த ஆக்டர் பற்றி வெளியில் நிறைய பெருசாக சொல்லுவாங்க. விஜய் சார்லாம் போனீங்கன்னா இவரெல்லாம் பார்க்க முடியாதுங்க, கிட்ட கூட விட மாட்டாங்க, கமல்ஹாசன் சார் அப்படி தாங்க அப்படிம்பாங்க. நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு ஹீரோ இல்லை வந்து சிம்பிளான ஒரு கேரக்டர் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க? டைரக்டரில் வந்து சமீபத்தில்னா ரஞ்சித் சொல்லலாம். ரஞ்சித் சார் ரொம்ப எப்போ அடக்கத்தில் எப்படி முதல் பாட்டு அடி போன அவனி ஆசை ஒரு புல்வெளி அப்புறம் மெட்ராஸில் எங்கள் ஊர் மெட்ராஸு ஆகாயம் தீப்பிடித்து அந்த கபாலையில் அது ஒரு காலநிலை பண்ணோன்னா அந்த மரியாதை இன்னும் அப்படியே வச்சிருக்கேன். அப்படியே வச்சிருக்கேன். வாங்கினா அது மாதிரி பேசுகிறது அந்த மாதிரி இருக்குது ஒரு நல்ல இது. அதுக்காக சொல்ல அது படத்தில் வந்து டைரக்டரு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஒரு காலகட்டத்தில் அப்படின்னா சங்கர் சார்னா அது ஒரு அது ஒரு உலகம். அது மாதிரி தர்ணி சார், கரு பண்டியப்பன், பாபு சிவன், ரவிக்குமார் சார் அது ஒரு இது. அவர் ஒரு மிரட்டல். எல்லாருமே ஒரு ஒரு விதம் இருக்கு. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. நீங்கள் வந்து ஊருக்கு போகிற மாதிரி இதெல்லாம் ட்ரிப் போகிற மாதிரி. நான் ஒரு சின்ன போர்ஷன் தானே. ஓகே, டியூன் கொடுப்பாங்க, அதை பற்றி எழுதுவோம், ரெண்டு மூணு சிட்டிங் உட்காந்து வந்துடுவோம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அவர் கூடவே இருந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் அவங்கள பற்றி முழுமையாக எல்லாம் தெரியும் எனக்கு. அது இந்த மாதிரி இல்லை, ஒரு 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 பாஸ் அந்த அப்படியே கடந்துட்டு வந்துடுறோம்ல. அதனால் ரொம்ப உட்காந்து கதையெல்லாம் பேசிட்டு அது பேசிக்கலாம் அந்த அளவுக்கு டீப்பாக எந்த டைரக்டர். ஓகே சார், ஃபேவரட் சாங் நீங்கள் எழுதுனது இல்லாமல்? வைரமுத்து சார் ஒன்று பிடிக்கும், அந்த குறுக்கு சிறுத்தவளைய பாட்டு. குறுக்கு சிறுத்தவளை. ஓகே சார், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா பாடல் ஆசிரியர்கள் யாரை சொல்லுவீங்க? அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார். என் கூட என் கூட ரெண்டு பேரும் ஒரே இயர், ஒரே வகுப்பு, ஒரே நாற்காலி படித்தோம். தமிழ் இலக்கியம் எம்ஏ தமிழ் இலக்கியம் எம்பியில் வரைக்கும் ஒரு 6 வருஷம் ஒன்றா படித்தோம். ஒரே ரூமில் படுத்துருந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கல்லூரி வரைக்கும் அவர் கூட ரொம்ப இதுவாக இருந்தேன். அது மாதிரி அவர் விகடன் ஒரு 12 வருஷம் அதில் ஒர்க் பண்ணிட்டாரு. அது அதான் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர். வாடா போடான்னு சொல்கிற ஒரே படம் ஆசிரியர். ரெண்டு பேரும் ஒரே வயசுன்றதுனால கல்லூரியிலேருந்து வந்த பிறகு ரொம்ப க்ளோஸாக படகு முத்துக்குமார் தான். அப்புறம் ஜாலியாக போயிட்டு அங்கே சுற்றுறது எல்லாம் கவியரங்க போகிறது. அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் பிஸியானதுனால சந்திக்க முடியல. ஏன்னா ஃபங்க்ஷனில் மட்டும் சந்திச்சிட்டோம். ஓகே சார், உங்களுக்கு பிடிச்ச படம் ரீசெண்டாக ஒரு படம், நீங்கள் ஃபீல்டுக்கு வந்தப்போ ஒரு படம்? ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னால் கல்லூரி படிக்கும்போது எல்லாம் நாயகன். முதல் மேடையில் அவருக்கு இதில் கல்லூரி படிக்கும் போது பெரிய கவிதை பிடிக்கலாம் வைப்பாங்க. அதில் வந்து பெரிய கவிதை பிடின்னா சென்னை கம்பன் கழகம் தான். அங்கே போய் உட்கார வச்சு அந்த டாபிக் கொடுப்பாங்க. டாபிக் கொடுத்து அந்த அந்த பேப்பரை வாங்கி வச்சுப்பாங்க. இன்னொரு நாள் கூப்பிட்டு அந்த பேப்பரை கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. அதுமாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லோ கல்லூரியிலேருந்து ஒரு ஒரு கல்லூரிலேருந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வருவாங்க. பெரிய ஈவெண்ட்டாக இருக்காங்க சென்னையில். அங்கேருந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி கடைசியாக முதல் பரிசு கொடுப்பாங்க. அதெல்லாம் தொடர்ந்து 3 வருஷம் நான் முதல் பரிசு வாங்கினேன். முதல் பரிசு வாங்கினது வந்து அந்த கம்மன் விட 3 நாள் நடக்கும். ஏவிஎம் ராஜேஸ்வரில் கவியரங்கம் நடக்கும், கருத்தரங்கம் நடக்கும். கவியரங்கத்தில் வந்து பெரிய கவிஞர்லாம் படிப்பாங்க. ஒரு பெரிய கவிஞர் தலைமையாக இருப்பார். அந்த பெரிய கவிஞர்கள் 5 பேர் படிக்கணும்னா 6வதில் நம்மளை சேர்ப்பாங்க. அதில் அந்த வாய்ப்பு முதல் பரிசு வாங்கினவங்களுக்கு. பேச்சு போட்டியில் முதல் பரிசுவானவங்களுக்கு அந்த கருத்தரங்கத்தில் சேர்ப்பாங்க. அப்படி தான் முதல் முதல்ல அவன் அந்த அந்த நிறைய கவியரங்கம் பண்ணியிருக்கேன். அந்த அந்த கம்மன் விழா கவியரங்கத்தில் இடம் பெறும்போது தான் வைரமுத்து இதை வந்தார், தலைமையாக இருந்தார். அப்போ படிச்சிருக்கேன். ஆனால் பாடல் எழுதுவார்லாம் தெரியல, நான் எழுதுன்னு அது தெரியல. அது மாதிரி நான் எழுதுன பேருக்கு அவர் தெரிஞ்சிருப்பார்.
ஓகே. இப்போ பாடல் ஆசிரியர் அப்படின்னா குறிப்பிட்ட சில பேர் தான் நம்ம அவங்க மைண்டில் வச்சு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர், அது மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டர், ஹீரோஸு எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து சமூகம், மக்கள் தான் அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். நம்ம என்ன சொல்ல முடியாது. அது சில பாடல்கள் வந்து, சில பாடல்கள் வந்து ஒரு வரி ஒரு வார்த்தை சில அவங்களே வச்சுருப்பாங்க. அந்த பாடல்களுக்கு அது சித்திரம், அதெல்லாம் நம்ம பெருசாக அது அடம் பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த கேரக்டர் ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும், இல்லை கேட்சிங் அவங்களோட ஒரு வார்த்தை வரும். அதுலேருந்து நம்ம ரெண்டாவது வரிலேருந்து நம்ம எழுத முடியும். முதல் வரி அவங்க எழுதிடுவாங்க. அது வந்து சில பாடல்கள் அப்படி தான் அமையும். டைரக்டர் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், மியூசிக் டைரக்டர் டியூன் பண்ணும்போதே ஒரு வார்த்தை வச்சுருப்பாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் கம்போசர் என்பதை ஒரு வார்த்தை சொல்லிடுவார், சிங்கர் சரியாக வார்த்தை நுடையலைன்னா அவர் ஏதாவது அவருக்காக மாற்ற வேண்டியிருக்கும், சவுண்டிங்கை போட்டுவார். ப்ரொடியூசர் கூட தம்பி அந்த மாதிரி பாட்டு வேணும், தம்பி இந்த மாதிரி பாட்டு வேணும்ட்டு அவர் ஏதாவது சேர்த்து விட்டுவார். ஒரு அஞ்சு பேரும் கூட ஓடிப்பிருக்கும் ஒரு பாட்டில், சில பாட்டிலலாம். அதை நான் சொல்லுவேன், கவிதை என்பது ஒருத்தர் தான் எழுதுறது, அவருடைய அனுபவம் அவருடைய வாழ்க்கை அதனால். இப்போ கவிதை என்பது கண்ணகி ஒருத்தர் தீர்மானிக்கிறது, பாடல் என்பது பாஞ்சாலி அஞ்சு பேர் தீர்மானிக்கிறது. இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் எழுதுறது அவங்களுடைய இது தான், அது ஒரு பெரிய இலக்கியம் இருக்காது. ஒரு முறை ஒரு மற்ற துறையில் தமிழ் படிச்சுட்டு முறையாக வந்தவங்க எழுதுறதை விட அவங்க மற்றவங்க எழுதுறது வந்து ஒரு பெண்ணோட உதடுனா கோவை இதை தான் எழுதுவாங்க, படித்தது அதான் சொல்லி எழுதுவாங்க. நம்ம கரிகாலம் கால போலாம்னா சேவலின் கொண்ட போல சிவந்து இருக்குது உதடு, சேவலின் கொண்ட போல புதுசாக சொல்கிறாங்களே, அதுக்கு படிப்பு தேவை, சிந்தனை தேவை. அது அவங்களுக்கு தான் பெருசாக இருக்காது. அந்த காலத்தில் ஒரு ஒரு கிரீட்டிங்ஸ் மாதிரி அதுதான், ஒரு பண்டிகை கிரீட்டிங்ஸ் மாதிரி வந்துட்டு அது போயிடும். உங்களை வந்து அதிக வேலை வாங்கின ஒரு டைரக்டர் தான் சங்கர் சார். எது போட்டாலும் சார் பத்தாது, இன்னும் வேணும் உங்ககிட்ட இருந்தே எதிர்பார்க்குறேன் சங்கர் சார். முதல் பாட்டு எகிரி உதித்தேன் வானம் வெடித்தது, அது வந்து பெரிய கவிஞர் இல்லாமல் புதியவர்கிட்ட போயிடலான்னு முடி பண்ணிட்டான் போலது ரகுமன் சார் அவங்களும். அப்புறம் அப்படியே என்னை கூப்பிட்டாங்க, அப்புறம் அப்படியே எழுதி ரொம்ப எழுதி. அவர் வந்து ரொம்ப விசியாக இருக்கும், ஒரு பெரிய ஒரு இயக்குநர்ன்ற கிரேடெல்லாம் இருக்காது. நம்ம அந்த டியூனுக்கு அந்த சுச்சுவேஷன் அந்த கொண்டு போயிடுவார். இந்த மாதிரி முதல்ல சூழ்நிலை சொல்லிடுவார், ஐபேடில் வந்து இந்த மாதிரி காஸ்ட்யூம் காட்டுவார், இந்த மாதிரி லொக்கேஷன் எடுக்க போகிறோம், அப்படியெல்லாம் எடுத்து எல்லாம் வச்சுட்டு அந்த டியூனை பிரிப்போம். ரெண்டு பேரும் உட்காந்துட்டு ஒரு டம்மி வார்த்தை போட்டு, அதாவது இங்கிலீஷ் கிங்கிலீஷ் எல்லாம் கலந்துக்கெல்லாம் ஒரு டியூனை பிடிக்கிறதுக்காக போட்டு ரகுமான் சார் டியூன் சில நேரத்தில் ஒரு அம்மிங்காக போயிடும், மியூசிக்கில் வச்சுருப்பார் அவர், கரெக்டாக தெரியும் அவருக்கு. அதனால் அது பிடிச்சி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படியே வேலை வைங்க, அப்புறம் எழுதி அது ஒன்று ஒரு பெரிய ஒர்க்கான நல்ல சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த வழி தெரியாது. ஓகே ஓகே. ஆனால் சில படங்கள் கொஞ்சம் எடுக்க வேண்டியதாக இருக்கும், வேறு படங்கள்லாம் டைம் போக முடியாது அதெல்லாம் இருக்கணும். ஆனால் இது பிறகு இந்த மீந்த பாடலில் வந்து வரிகள் வந்து 20 படத்துக்கு எழுதலாம். இந்த படம் வந்த பிறகு இதுக்காக வர வாய்ப்புகள் 20 படம் இருக்குங்க. இப்போ மியூசிக்காக நம்ம எழுத்துக்கள் வந்து மியூசிக் பண்ண மாட்டி எழுத்துக்கள் போகிறது ஈஸிங்களா, இல்லை நம்ம எழுத்துக்கள் எழுதி டியூன் போகிறது ரொம்ப ஈஸி. எழுதி டியூன் எழுதி போனால் ஒரு ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்கும். ஓகே. ஒரு பிசுறே இருக்காது. உன் சமையலர்கள் உப்பா சர்க்கரையா, அது ஆனால் இதுவா அதுவா அதுவா இதுவா, நீ புதுவை என்றால் நான் பாரதியா பாரதிதாசன். அதே மாதிரி நான் எழுதி தான் கொடுத்தேன் ஃபுல்லாக, அது வந்து ஒரு வரி கூட டியூன் கிடையாது. அது டியூனே சொல்லுங்க வித்யாசா, நீ பாட்டு எழுதி வச்சுருங்க. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே எழுதிட்டு இருந்தேன் அந்த பாட்டு. நீ மகளிர் பேருந்து என்றால் நான் ஓட்டுநரா நடத்துனாரா, நீ புடவை என்றால் நான் முந்தானையா கொசுவோமா, இது மாதிரி வந்ததுலாம் எழுதிட்டு இருந்தேன் நான். அது ஒரு புத்தகமே போடலாம். அவன் கடைசியாக அப்படி அப்படியே நச்சுன்னு பல்லவி முதல்ல எழுதிட்டோம். உன் சமையல் அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சரணங்கள்லாம் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசியாக நல்ல ஏதோ ஒரு கரைச்சொல் இது இல்லாமல் சமூகத்துக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் அதை எடுத்து பண்ணோம். வீட்டில் வந்து ரிப்பீட்டடாக இந்த பாடு வந்து செம்மையாக இருக்குது, இந்த பாடல் நீங்கள் எழுதுனதுலேயே சரியாக எனக்கு நம்மளுக்கு ஆப்டாக இருக்குது, ரிப்பீட்டடாக இதே அவங்க ரிப்பீட்டடாக கேட்குற சாங் அப்படின்னா அது என்ன சாங்? அந்தந்த காலகட்டம் தான் அது. நீங்கள் எழுதுறதுல ஊன் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் வீட்லேயும் சாங். ஒரு ஆள் தொட்டப்பு இப்போ அந்த காலத்தில் வந்து உன் சமையல் பாடிட்டே இருந்தோம், அப்புறம் ஆசை ஆசை போடுதான், அப்புறம் ஆலங்குயில் கூமுறையில் பாடிட்டு இருந்தோம், அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து எகிரி குதித்தேன் பூம் சகவம் அது பாடிட்டு இருந்தோம். அப்படி அப்படியே ஒரு மாதிரி இப்போ லேட்டாக தான் அப்புறம் 2-3 வருஷத்துக்கு மேலே என்னோடு நீ இருந்தால் அது இருந்தேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அதே பண்ணிடுவேன். அதுக்கு ஈவெண்ட்டாக வந்து ஆகாயம் தீ பிடித்தான் எல்லாருமே, அப்புறம் விண்மீன் விதைகள் நிலவாய் முறை அப்படி ஒரு காலகட்டத்தில் அப்படியே வரும். இப்போ ஒரு 3 வருஷமாக அதான் வாரத்துக்கு நான் 5 படம் வருதுனால எந்த படம் பெருசாக ஹிட் ஆக மாட்டேது. பாட்டு ஹிட் ஆகிறதுக்குள்ளே இன்னொரு படம் வந்துடுது, ஒரு எஃப்எம்மில் போடுறாங்க, டிவியில் கொஞ்சம் போடுறாங்க, அந்த ஒரு 2 நாளில் அந்த டைரக்டர் மியூசிக் டைரக்டர்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் வெளியே மக்களுக்கு போய் சேரும்போது இன்னொரு பாட்டு 4 படம் வந்துடுது. அதனால் ரொம்ப அதிகமாக படம் வந்ததுனால பாடலுடைய ஆயுள் ரொம்ப கம்மியாக இருக்குது.
அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பாடல் அவ்வளோ. சில போது இப்போ எழுதின பிடி படம் வராமல் இருக்குல்ல, அந்த பாட்டை முன்னுமுன்னுட்டு இருப்பேன், யாருக்குமே தெரியாதுல்ல என்ன எதாவது பாட்டு உழைந்துருக்கேன் அப்படின்ற. வாசம் ஓசம் இவை தானே எந்த நுறைவு, எனக்கு மட்டும் ஒரு நாளில் ரெண்டு இரவு. எனக்கு பிளைண்டு ஒருத்தன் பாடுறான், பிளைண்டுக்கு என்னென்னா அவனுக்கு வந்து வாசம் தெரியும், ஓசை தெரியும். இது மல்லிப்பூ வாசம் கண்டுபிடிச்சிருவான், இது சந்தன வாசம் கண்டுபிடிச்சிருவான், ஓசை வந்து இது வந்து வயலன் ஓசை, இது வந்து மணி ஓசைன்னு கண்டுபிடிச்சிருவான். அவனுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு படம் சைக்கோவில் எழுதியிருக்கேன், ஓகே, இளையராஜா மியூசிக்கில். பிளைண்டு பாடுறான், வாசம் ஓசை இவை தானே எந்த நுறைவு, எனக்கு மட்டும் ஒரு நாளில் ரெண்டு இரவு அப்படின்னு பாடுவான். அதை அப்படியே பாடிக்கிட்டே இருக்கேன் இப்போ. அப்புறம் இது இப்போ தேவ்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, அது ஒரு பாட்டு, அதுவும் கொஞ்சம் ஓடிட்டே இருக்கு. எம்ஐஎம்மா காதல் பண்ணுவோம் மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கு அதே மாதிரி. ஆனால் இதில் வந்து லாஸ்ட்டு க்வெஸ்சனாக அவன் கேட்க போகிறேன், இது கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். கவிஞர் வாலியருக்கு கடைசி வரை பாஸ்போர்ட்டே இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஓகேங்களா? உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குங்களா, நீங்கள் எடுத்திருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதனால் இது வந்து ஃபன்னாக வந்து பாஸ்போர்ட் எடுத்து எடுத்து வச்சுக்கிறது அவ்வளோதான். பெருசாக பயணம் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, அது வெளிநாட்டு பயணம். படல் எழுதுறதுக்கு முன்னாலே நிறைய விஏபிக்கெல்லாம் பாஸ்போர்ட் வந்து உதவி பண்ணுவேன், இந்த லைனில் நிற்காமல் அந்த மாதிரி ஆஃபீஸரை பார்த்து வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணிட்டுருவேன். அது பாஸ்போர்ட் எழுதுறதுக்கு முன்னாலே எனக்கு ரகுமான் சார்லாம் பழக்கம், ஓகே, அவங்களாம் நான் உதவி பண்ணியிருக்கேன். மேனேஜர் வருவாங்க ஹெல்ப் பண்ணுவேன், ராஜா சாருக்கு, வைரமுத்து சாருக்கு, வித்யாசாகருக்கு, நிறைய பேர், இலக்கியவாதிகள் அப்துல் ரஹ்மான்லாம் நிறைய பேருக்கு இது பண்ணியிருக்கேன். சில விஐபிகள் வந்து பண்ணும்போது அவங்க ரொம்ப செல்வந்தராக இருப்பாங்க, நம்ம அவங்க வந்து அங்கே நிற்க முடியாதுனால நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய நம்மளை பிடிச்சிரும், வாங்க சார் சமயம் சிங்கப்பூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏதோ அம்ஜிகர் போயிட்டு வர மாதிரி கூப்பிட்றாரு அப்படின்ட்டு, இல்லை இல்லை சார் வேணும் பரவாயில்ல அப்படின்னு. அது எனக்கு பேசிக்காக அது மாதிரி பெரிய இதில் சில நாடுகள் போயிருக்கேன், பாஸ்போர்ட்லாம் இருக்குது, இப்போ கூட அடுத்த மாதிரி குவைத்து போக போகிறேன், அதெல்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப பெருசாக ஒரு போகணும், அங்கே போய் பாட்டு எழுதணும், பட்டம் அதெல்லாம் இல்லை. நடுக்கடலில் போய் தண்ணி மண்டலம் பாத்திரம் எவ்வளோ கொள்ளணும் அதானே கொள்ளணும். நம்ம அமெரிக்காவில் போய் பாட்டு எதுனாலும் இருக்கிற சீந்தர் தானே வருவாரு, அது பெரிய இதில். ஓகே சார், க்வெஸ்சன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, கபிலன் சார் அவர்களுக்கு வந்து பாடல் எழுதணும் மட்டும்தான் ஆசைங்களா, நீங்கள் நடிக்கணும் இந்த குணச்சித்திர வேடங்களை வந்து இவங்களுக்கு அண்ணனா ஹீரோ நடிக்க முடியாது ஒன் சைடாக பார்த்தா சமுத்திரிக்கணி இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் சார் வந்து என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்காரா? ஏன்னா நீங்கள் வந்து நம்ம படத்தில் பண்ணலாமே, இவங்களுக்கு அண்ணனா இல்லை வந்து இவங்களுக்கு தம்பியா இல்லை வந்து லீடர் இல்லை. அது ஆரம்பத்தில் சின்ன வயசில் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. இப்போ இருக்கிற சினிமா பாடல் தவிர்த்து என்ன பண்ணோம்னா, ஒரு டைலாக் எதுனா ஒரு ஐடியா இருக்குது, நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த நம்மளுக்கான அந்த ஒரு மென்மை, அந்த காதல், இந்த காதல் ஒரு படம் இதில் அந்த மாதிரி டூரேஷில் இது மாதிரி இல்லைன்னா அந்த பரியரும் பெருமாள் அந்த கிராமம் நம்ம பண்ண தெரியாது, நம்மளால் அவ்வளோ இது இல்லை. நகரம் சார்ந்த ஒரு லவ் அது மாதிரி இருக்குல்ல, இல்லை நகரம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் டைலாக் எதுனா ஆசையாக இருக்குது. இது ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னா நாங்களும் பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னா. இல்லை அது அது தசாவதாரம் நடித்த பிறகு தெரியும், அது பிறகு நிறைய வாய்ப்புகள் வந்தது. யார் நிறைய பேர் அப்ரோச் பேர் கேட்டாங்க, மிஸ்கின்லாம் கூட கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க சின்ன சின்ன அந்த ரோல்ஸ் அது நடிக்க ரோல் நடிக்க. எனக்கு அது பெருசாக இல்லை, ஒரு 7 வருஷம் 6 வருஷம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த ஒரு பெரிய நிறுவனத்தை விட்டுட்டு நம்மளால் முடியன்றதுனால பாட்டு எழுத வரும், பாட்டில் ஓரளவு நம்ம நின்று இருக்கோம். இதை விட்டுட்டு நம்ம நடிப்பு போயிட்டால் அது பாஸ்போர்ட்டை விட்டுட்டு இதை விட்டுட்டு ரெண்டாம் கட்டம் ஆகிடுமே, இனிமேல் போயிட்டு ஸ்டேண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமம். இப்போ எம்எஸ் பாஸ்கர் மாதிரி கடைசி அவங்களுக்கும் நின்று இருக்காங்க, பட் அதுவும் எல்லாருக்கும் வருமானதில்ல. ஏன்னா அது வந்து இதுக்கு பெரிய எனக்கு ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குல்ல, படல் வசதி இது தெரிஞ்ச ஒரு வேலை, அதனால் அதை விட்டு வரல வரணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் நடிக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. இங்கே ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டுக்கொம்பின் மேல் பட்டாம்பூச்சி அந்த மாதிரி நிறைய ரிலிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கர திங்க் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் நம்ம நகர்ப்புற வாழ்ந்தாலும் நகர்ப்புற சார்ந்து நம்ம இருந்தாலும் கிராமத்து சைட்லேருந்து அந்த எல்லாம் யோசிச்சு எழுதுறீங்களே, அது நேரில் பார்த்த மாதிரியே இருக்குது. கிராமம் எல்லாம் படிப்பு தான் படிப்பு. கிராமம் பார்த்தீங்கன்னா ஒரு சுசக்திவலனுடைய அந்த நாட்டுப்புற இலைக்கு ஒரு ஆய்வுன்னு ஒரு புத்தகம் இருக்குது, கீரா அவருடைய இருக்குது, நம்ம கீவா ஜெகதனுடைய நாட்டு பாடல் தொகுப்பு ஒன்று இருக்குது, சில விஷயங்களும் இருக்குது. அது தவிர அந்த பாரதி ராஜர் படங்கள் அதை இருக்கு, படங்கள் படைப்பில் இருக்குது, ரெண்டுத்தையும் ஓரளவு ஞாபகம் வச்சுட்டு தான் பாட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, அது கத்தாட கண்ணால் குத்தாடா, அப்புறம் ஐயா ரெட்டு நாற்று கெட்ட ஐயா ரெட்டு, அதெல்லாம் கிராமம் மாதிரி இருக்கும். அந்த கிட்ட போட சாயில் அதாவது கிராமத்தில் பயங்கர ஹிட் ஆகுது எப்போ ஒரு ஃபங்க்ஷனாலும். ஏன்னா அது வைரமுத்து சார் அந்த அளவுக்கு எழுத முடியாது, ஏன்னா அவர் வந்து அங்கே வாழ்ந்துருக்காரு. எனக்கு அந்த மொழியை வச்சு தான் எனக்கு விளையாட முடியுமே தவிர, அந்த ஒரு மாடு மேய்ச்சது கிடையாது, அங்கே அந்த முள் தூக்கிட்டு போனது கிடையாது, அந்த செருப்புலாம் நடந்து காலில் முள் தேய்ச்சி அந்த அனுபவங்கள், அந்த கம்பாங்கரை குளித்தது பப்பு செட்டு, இந்த எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. ஆனால் அது மாதிரி எழுத முடியும்,
எது மாதிரி நான் அது மாதிரி ஓவியம் பார்த்து ஓவியம் வரைய மாதிரி நீங்கள் ஆசைப்படுறீங்களா அந்த மாதிரி ஏரியல் நம்ம இருந்து இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப ஏன்டா அது மாதிரி அனுபவம் இல்லையே, ரொம்ப அந்த ஏக்கம் இருக்குது. இதனால் சில கிராமத்து இதில் பொங்கல் மாதிரி என்ன சில கிராமத்துக்கு போயிட்டு வருவேன். இருந்தாலும் நான் போய் தொட்டுட்டு வர்றது நான் அது போயிட்டு அது உள்ளே ஆழமான அனுபவம்லாம் கிடையாது. ஏன்னா தேங்க்யூ ஃபார் கம்மிங்ண்ணா. அண்ட் ரொம்ப ஜாலியாக போச்சு, ரொம்ப சந்தோஷமும் கூட எனக்கு. ஏன்னா இளைய தளபதி அவர்களோட சாங்லாம் பாடினாலாம் வளர்ந்துருக்கேன். அண்ணா வந்து அதுக்கு முன்னுதாரணமாக இருந்த நீங்கள் வந்து உங்களை நீங்கள் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இன்னும் நிறைய பாடல்கள் எழுதணும். கபிலன் சார் வந்து அவங்களோட வெற்றி இன்னும் எட்டாவது உயரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சார்பாக ஆதன் தமிழ் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஓகே, எங்கள் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள். ஆதன் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் வணக்கம். நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். சமூகம் சார்ந்த, அரசியல் சார்ந்த, கலை இலக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்களை நிறைய விஏபிகளோடு பகிர்ந்து கொண்டு இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருது. அதற்கான என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நன்றிண்ணா, எனக்கும் ரொம்பவே சந்தோஷம். நான் இன்னும் சொல்லணும்லாம் சந்திக்கும் முறை உங்களிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்களுக்கு முன்னிட்டு டேக் கேர்.